விநாயகர கும்பிட்டா துன்பங்கள் நீங்கும், சரஸ்வதியை கும்பிட்டா கல்வி, லட்சுமியை கும்பிட்டா செல்வம், அம்பாலை கும்பிட்டா வீரம், முருகர் கும்பிட்டா வாழ்வு, இப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கு. ஆனா சிவத்தை கும்பிட்டதால பிறப்பு அறுக்கப்படும், எனக்கு பிறப்பு தானே வேணான்ற. ஆகையினால இந்த பிறவிய அறுக்கக்கூடிய தெய்வம் சிவம் மட்டும்தான். அதனால அந்த சிவத்துக்கு மேல தெய்வமும் கிடையாது. அந்த பிறவாத நெறிய காட்டக்கூடிய சைவ நெறிக்கு மேல ஒரு சமயமும் கிடையாது. இதுல என்ன, விநாயகரை கும்பிட்டா துன்பங்கள் நீங்கும், சரஸ்வதியை கும்பிட்டா கல்வி, லட்சுமியை கும்பிட்டா செல்வம், அம்பாலை கும்பிட்டா வீரம், முருகரை கும்பிட்டா வாழ்வு, இப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கு. ஆனா சிவத்தை கும்பிட்டதால பிறப்பு அறுக்கப்படும், எனக்கு பிறப்பு தானே வேணான்ற. ஆகையினால இந்த பிறவிய அறுக்கக்கூடிய தெய்வம் சிவம் மட்டும்தான். அதனால அந்த சிவத்துக்கு மேல தெய்வமும் கிடையாது. அந்த பிறவாத நெறிய காட்டக்கூடிய சைவ நெறிக்கு மேல ஒரு சமயமும் கிடையாது.